வணக்கம். நெருப்பு தமிழர். கனடா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்க, கனடாவுக்கு தாங்க போகணும். இந்த முடிவு சரியான முடிவா? நெருப்பு தமிழனுடைய ஒரு பார்வையில். அதாவது என்னுடைய பதிவுகள், ஒவ்வொரு பதிவுகளும் மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டும் என்றால் விளம்பர நோக்கத்திற்கான பதிவு அல்ல. அதேபோல் ஒவ்வொரு பதிவுகளும் முழுமையாக ஆராய்ந்து நாம் அங்கு இருக்கக்கூடிய உண்மையான அங்கு நடைமுறை சம்பவங்கள் மற்றும் நடைமுறை செய்திகள், இன்றைய நடைமுறை பற்றிய உண்மையான விவரங்களை மட்டும்தான் நான் வழங்குவேன். இதுவரைக்கும் பொய்யானது எந்த ஒரு தகவல்களையும் நான் வழங்குவதில்லை. பொய்யான தகவல்களை தயவு செய்து நான் வந்து சமூக வலைதளங்களில் நான் உண்மையாக அறிந்து அதை பதிவு செய்வதும் இல்லை. இப்போ எத்தனை லட்சம் நான் செலவு செஞ்சாலும் பரவாயில்ல, நான் கனடாவுக்கு தான் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் நினைக்கக்கூடியது சரியான ஒரு பார்வையா? இது 100% ஒரு தவறான ஒரு பார்வை. இப்போ கனடாவிற்கு வர வேண்டும் என்று ஒரு வாய்ப்புகள், 2 லட்சம் ரூபாய் கட்டுங்க, உங்களை கூட்டிகிட்டு போயிடுறோம், இல்லை 3 லட்சம் ரூபாய் கட்டுங்க, எப்படியாவது நாங்கள் உங்களை கொண்டு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தால் கூட அதை பரவாயில்லைன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நீங்கள் 7 லட்சம் ரூபாய் கொடுங்க, இல்லைன்னா 10 லட்சம் ரூபாய் கொடுங்க, அப்படி இல்லைனா 12 லட்சம் ரூபாய் கட்டுங்க, நான் வந்து உங்களை கனடாவுக்கு கூட்டிக்கிட்டு போகிறேன், அந்த ஒரு நிலை ஏற்பட்டால் அது சரியான முடிவாக அமையுமா? அதாவது 7 லட்சம் கட்டுறோம், 10 லட்சம் கட்டுறோம், 12 லட்சம் கட்டுறோம், அதை விட முட்டாள்தனமான ஒரு ஒன்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒரு எதிர்காலம் ஒன்று பக்கத்தில் இருக்குது, எனக்கு எதிர்காலம் இது தான், இந்த எதிர்காலம் என்னுடைய அருகில் இருக்குது, இது எனக்கு தெரியும், இந்த எதிர்காலத்திற்காக நான் போராடுறேன். இது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கள் தான். இப்போது 8 லட்சம் ரூபாயை ஒரு 8 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாயை ஒருத்தட்ட கட்டிட்டு அதற்கப்புறம் நாம் வர முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதற்கப்புறம் இங்கே வந்த பிறகு இந்த பணத்தை, தொகையை சம்பாதிக்க முடியுமா? ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். நான் இவ்வளவு காலமாக வந்து நாவஸ்கோஷியா அப்படிங்கிற ஒரு ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ப்ராவின்ஸ், கனடாவில் இருக்கக்கூடிய 2வது சின்ன ப்ராவின்ஸ், ஒரு அழகிய ப்ராவின்ஸ், அந்த மாகாணத்தில் தான் நான் இருந்தேன். அதன் பிறகு இப்போது நான் வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து டொரண்டோ வந்திருக்கோம். நான் அங்கே இருக்கக்கூடிய உண்மையான நிலவரங்களையும் பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ டொரண்டோவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி டொரண்டோ அப்படிங்கிறது வந்து கடுமையான, பயங்கரமான, அதாவது ஒரு பெரிய ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடுகள் உலகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது 2வது மிகப்பெரிய ஒரு நகரமாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய வீடுகள், இங்கே இருக்கக்கூடிய, இங்கே ஒவ்வொரு நாட்களும் நம்ம தங்குறது, சாப்பிட்றது, ஒரு நாளுக்கு தங்கியிருக்கக்கூடிய நிலைகள்லாம் பார்க்கின்ற பொழுது கடுமையாக இருக்குது. இப்போ சராசரியாக $1 வந்து 50 ரூபாய் வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு 50 ரூபாய் வைங்க. நேற்று வந்து 51 ரூபாய் இருந்துச்சு. இப்போ 50 ரூபாய் நீங்கள் வச்சிங்கனாலும் சராசரியாக ஒரே ஒரு சிங்கிள் பெட்ரூமு தனியாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட $1,700 குறைந்தது. 1,700 2,100 வரைக்கும் போகுது. இப்போ ஒரு டாலர் 50 ரூபாய், இப்போ ஒரு $2,000 நீங்கள் எவ்வளவு வாடகை மட்டும் கணக்கு பண்ணிக்கோங்க. அதற்கப்புறம் உங்களினுடைய மற்ற செலவுகள் இருக்குது, நீங்கள் போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட்டு சார்ஜஸ் இருக்குது, அதற்கப்புறம் உங்களுடைய சாப்பாடு இருக்குது, அதற்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள்லாம் இருக்குது, இல்லை வேலைகள் தேடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதே போல் ஒரு வீடு வந்து கொடுப்பது, இப்போ கனடாவில் வந்து ஒரு வீடு கொடுக்குறதா இருந்தால் கொடுக்குறாங்களா, வாடகைக்கு ஒரு வீடு கொடுக்குறாங்களா? அதுக்கும் இல்லை. இங்கே ஒரு வாடகை வீடு கிடைப்பது என்பது மிகவும் 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 கடினமான ஒரு ஒன்றான ஒரு சூழலாக இருக்குது. ஒரு வாடகை வீடு வேணும் அப்படின்னா சாதாரணமாக ஊரில் மாதிரி நான் வந்து ஒரு அட்வான்ஸ் தரேன், எனக்கு ஒரு வீடு கொடுங்க, அந்த சூழல் இங்கே கிடையாது. இப்போ இங்கே சாதாரணமாக நீங்கள் பேங்க்கில், அதாவது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரெடிட் ஸ்கோர்னால் என்னங்க? இப்போ ஒவ்வொரு முறைகளும் நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்து வாங்குறீங்க, இப்போ ஒவ்வொரு முறைகளும் இப்போ நீங்கள் எவ்வளவு செலவு செய்கிறீங்க, உங்களுடைய வரவு செலவு கணக்கு, அதற்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு டெலிஃபோன் பில்லாக இருக்கட்டும், உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் எப்படி கட்டுறீங்க, இதை பொறுத்து தான் உங்களினுடைய இந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து பேங்க்கில் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. இப்போ இந்த கிரெடிட் ஸ்கோர் தான் உங்களுக்கான எலிஜிபிள். இப்போ கிரெடிட் ஸ்கோர் எலிஜிபிள் இருக்கணும், அதுக்கப்புறம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு $2,000 அப்படின்னா, நீங்கள் இந்த $2,000 என்ன பண்ணணும்னா, ஒரு 1 மாதம் அட்வான்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் 1 மாதம் செக்யூரிட்டி டிபாசிட் ஆகும்,
இரண்டு மாதம் வாடகையை ஒட்டுமொத்தமாக நீங்கள் அவங்க கையில் கொடுக்கணும், $4,000 அவங்கள்ட்ட கொடுக்கணும். அதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு பஞ்ச் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், இப்போ நீங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபர் லெட்டர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் உங்களுடைய பே ஸ்லிப் கொடுக்கணும், அதற்கப்புறம் உங்களுடைய இப்போ கிரெடிட் ஸ்கோர் காட்டணும். இவையெல்லாம் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து உங்களுக்கான வீடியோ வந்து கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து இப்போ படித்தவர்கள், இப்போ ஒரு ஐடி துறைகளில் வர்றாங்க, இவங்க சமாளிச்சிடலாம், ஒரு ஐடி துறையில் வர்றவங்க சமாளிச்சிடலாம். அதே போல் இன்றைக்கி சாதாரணமாக ஊரில் இருந்து, இன்றைக்கி நான் வந்து ஊரில் இருக்கேன், ஒரு 10 லட்சரூபா செலவு பண்ணியாவது கனடாவுக்கு வந்துடணும், இல்லைன்னா நான் வந்து எங்கேயாவது ஒரு கள்ள குடியேறியாக குடியேறிடணும், இல்லை இங்கே கனடாவுக்கு வந்து எஸ்லேமாவோ இல்லை ரெஃப்யூஜியாக நான் மாறிடணும், அகதியாக மாறி நான் இருந்துக்கிறேன், இதையெல்லாம் நாம் ஒரு முடிவாக எடுக்கிறோம். இப்போது சராசரியாக ஒரு மாதத்திற்கு $1,500, ஒரு உதாரணத்திற்கு ஒரு $1,500, ஒரு 1000 ஒரு 50 ரூபாய் வச்சோம்னா $1,000 வந்து 50,000 ரூபாய் ஆச்சு. ஒரு 75,000 ரூபாய் நீங்கள் வாடகை கொடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேலையை தேடி இல்லை வேலை கிடச்சி அதுக்கப்புறம் அந்த வேலையை நீங்கள் நிரந்தரப்படுத்தி இதில் நீங்கள் என்ன சம்பாதிக்க முடியும், இதில் நீங்கள் என்ன சேர்க்க முடியும் என்பதை நீங்கள் தான் உணரணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இலவச வாய்ப்புகளோ இல்லை, ஏதோ எங்கள் மாமா இருக்காங்க, மச்சா இருக்காங்க, அவங்களே உதவி செய்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நீங்கள் வரலாம். ஆனால் 7 லட்சரூபா 10 லட்சரூபா கட்டி தயவு செஞ்சு கனடாவுக்குத்தான் நான் வரணும் என்கின்ற ஒரு நிலைகளிலிருந்து இளைய தலைமுறைகள் மீள வேண்டும். இப்போ எதற்குங்க நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் ஏங்க அங்கே இருக்கீங்க? இது நியாயமான கேள்வி. நான் இங்கே இருக்கிறதுனால தானே இங்கே இருக்கக்கூடிய உண்மையான செய்திகளை உங்களுக்கு வழங்கவாவது முடியுது, அதனால் நீங்கள் அதையும் சிந்திங்க. ஆகவே இப்போ இங்கு வரவை விட செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு கள்ள குடியேறியாக குடியேறணும், நான் வந்து அகதியாக இருந்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி சாதாரணமாக நடைமுறைகளில் இருக்கிறவங்களுக்கே வீடு வந்து கிடைப்பதில்லை, வீடு கொடுக்கறதில்லை. அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது நான் அகதியாக இருக்கேன், எனக்கு வந்து வேலை கொடுப்பாங்களா, வீடு கொடுப்பாங்களா? அதே போல் இன்றைக்கி வந்து இப்போ லீகலாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இங்கே வேலை கிடைப்பது என்பது ஒரு மிகவும் மிகவும் சவாலான ஒரு ஒன்றாக இருக்குது. அப்போ பார்க்கும் பொழுது எனக்கு எந்த வேலையும் தெரியாது, நான் எந்த வேலை கொடுத்தாலும் செய்வதற்கு தயாராக இருக்கேன், அப்படி அந்த அளவு அந்த நிலைகள் இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு வேலை கிடைக்குமா என்கின்ற ஒரு நிலைகளும் இருக்குது. ஆகவே இளைய தலைமுறைகள் நீங்கள் சிந்தித்து செயல்படணும். தயவு செய்து எத்தனை லட்சம் கட்டினாலாவது கனடாவுக்கு தான் நான் வருவேன், அந்த நிலைகளிலிருந்து இளைய தலைமுறைகள் மாற வேண்டும். இந்த ஒரு இது போன்ற ஒரு முடிவுகள் தவறான ஒரு முடிவாகும். நீங்கள் 10 லட்சரூபாயெல்லாம் கட்டி இங்கே வந்து அதற்கப்புறம் நீங்கள் அந்த காசை சம்பாதிச்சு அதற்கப்புறம் நீங்கள் அந்த கடனை கட்டி அதற்கப்புறம் உங்களினுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தால் 100%க்கு 100% உங்களினுடைய வாழ்வில் நீங்கள் உயர முடியாது என்பதை நீங்கள் உணரணும். இப்போ எனக்கு கிடைத்த வாய்ப்பு என்பது, எனக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது அந்த வாய்ப்பு மிகவும் மிகவும், அதாவது எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு $2,100 கட்டினா போதும், என்னுடைய கன்சல்டண்ட்டுக்கு வந்து நான் வந்து $2,100 மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் எனக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டது என்னுடைய அண்ணன் முத்துக்குமார் அவர்களால். எனக்கு வேறு எந்த விதமான, எனக்கு நான் இவங்களுக்கு இவ்வளவு பணத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு அவ்வளோ பணத்தை கொடுக்கணும் இந்த சூழல் என்பது எனக்கு இல்லாமல் இருந்தது. அதனால தான் இப்போ நான் வந்து இப்போ கனடாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆக போகுது. அந்த ஒரு காரணத்தினுடைய அடிப்படையில் தான் நான் வந்தேன். இப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எனக்கு என்ன சொல்லுவோம்னா, எனக்கு எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சரியில்லை, இல்லை ஊரில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமை சரியில்லை, இதனால தான் நான் இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு போக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்பதெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டு தான் இருக்கோம். ஆனால் இதை விட இங்கு வருகின்ற பொழுது, இப்போ அதையெல்லாம் விட இங்கு வருகின்ற பொழுது உங்களுக்கான மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். அதை விட அங்கேயாவது ஊர்லேயாவது 3 வேளை சோறு போடுறதுக்கு ஆள் இருக்கு. ஆனால் இது போன்ற நாடுகளில் நீங்கள் வந்து உணர்ந்து செயல்படணும். இதே போல் தமிழர்கள் உலகம் முழுவதும் சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் தங்களினுடைய தேவைகளை மட்டும்தான் செய்வதற்காக தயாராக இருக்கின்றார்களே தவிர, அதாவது சமூக நலன் கருதி ஒரு தமிழன் ஒருவன் அதாவது கஷ்டப்படுகின்ற பொழுது அவனுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சூழலில் இன்றைய தமிழர்கள் இல்லை என்பதையும் நீங்கள் உணர வேண்டும். ஆகவே இன்றைய சூழலில் பார்க்கின்ற பொழுது எத்தனை லட்சம் வேண்டுமானாலும் நான் கட்டி கனடாவிற்கு வருவேன் என்கின்ற ஒரு சூழல் மிகப்பெரிய உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும். வாழ்வில் இதை விட நீங்கள் சந்திக்கக்கூடிய
வேறு விதமான ஒரு சூழல் இருக்காது என்பதையும் நீங்கள் அனைவரும் உணர வேண்டும் என்று நான் இந்த காணொலி மூலமாக நான் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செய்து வாய்ப்புகள் என்பது ஒரு இலவசமாக இல்லை, அல்லது ஒரு அதாவது ஒரு 2 லட்சம் 3 லட்சங்களுக்குள் ஒரு வாய்ப்புகள் கிடைத்தால், அதாவது 2 லட்சம் 3 லட்சம் என்பதற்கான வாய்ப்புகள் என்றால் எப்படி என்றால், அதாவது கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு கன்சல்டண்ட்டோ இல்லை ஒரு லாயரோ நீங்கள் எங்களுக்கு இந்த தொகையை மட்டும் கொடுத்தா போதும், நாங்கள் வந்து உங்களை ஹையர் பண்ணுறோம் அப்படின்னு யாராவது உங்களுக்காக சொன்னால் இதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை, 90% 100% வாய்ப்புகள் இல்லை. அப்படி ஒரு வாய்ப்புகள் கிடைத்தால் நீங்கள் முயற்சிக்கலாமே தவிர, அதாவது மற்றொருவருடைய பேச்சை கேட்டு, இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய கன்சல்டன்சிஸில் இருக்கக்கூடிய உங்களுடைய பேச்சை கேட்டு பணத்தை கட்டி தயவு செய்து நீங்கள் ஏமாற வேண்டாம். அதே போல் பக்கத்து வீட்டுக்காரன் வெளிநாட்டில் இருக்கிறான், அவன் மிக நிறைய சம்பாரிச்சிட்டான், இந்த சூழலில் இருந்தெல்லாம் இன்றைக்கு இளைய தலைமுறைகள் மீள வேண்டும். தயவு செய்து இவையெல்லாம் நீங்கள் ஒரு கருத்துக்களாக எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக மற்றவர்களினுடைய வாழ்வையும் எதிர்த்த வீட்டினுடைய கதவை பார்க்காமல் நம்மளினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கதவை பார்ப்போம். அதே போல எடுத்து அதாவது அடுத்தவர்களை பற்றி நாம் பேசாமல் நம்மளினுடைய நிலைகளை பற்றி பேசுவோம். அதே போல நாம் நம்மளினுடைய சூழலை புரிந்து உணர்ந்து செயல்படுவோம். ஆகவே வெளிநாடு என்பது மோகத்தில்தான், அந்த மோகம் என்பது மோசத்தில்தான் முடிவடையுமே தவிர, அந்த வெளிநாடு வாழ்வில் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு பலனை அளிக்காது என்பதையும் நீங்கள் உணர வேண்டும். ஆகவே என்னை பொறுத்தவரையில் உள்ளூர்கள்தான் இன்றைய ஒரு சிறந்த ஒரு பணிகளாக இருக்கின்றன. உள்ளூர்களில் பயணிக்கக்கூடியவர்கள் ஒரு சிறந்த ஒரு வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை மேம்படுத்தி, தற்சார்பு பொருளாதாரத்தை மேம்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற்று கொண்டு இருக்கின்றார்கள் என்பதையும் நாம் உணர வேண்டும். ஆகவே அதாவது எத்தனை லட்சங்களை வேண்டுமானாலும் கட்டி வருவதற்கு இங்கு அந்த அளவிற்கான பயனில்லை. ஆகவே இவற்றையெல்லாம் உணர்ந்து இளைய தலைமுறைகள் செயல்பட வேண்டும். ஆகவே உங்களுக்கு எவராவது உங்களிடம் குறிப்பிட்டு 8 லட்சம் ரூபாயை கொடுங்கள், 10 லட்சம் ரூபாயை கொடுங்கள், உங்களை கனடாவிற்கு ஏற்றுவிடுகிறேன் என்று குறிப்பிட்டால், ஐயா சாமி ஆள விடுங்க என்று கூறிவிட்டு நீங்கள் தயவு செய்து செல்லுங்கள். இதுதான் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வழியை கொடுக்கும். ஆகவே தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டு இளைய தலைமுறைகள் வாழ்வில் தடம் புரளாமல் நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்வில் அதாவது தற்சார்பு பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் அனைவரும் உழைக்க வேண்டும். சிந்தனையோடும் நல்ல எண்ணங்களோடும் செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழர்.